யோவான் பதினோராம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருடைய வீட்டிலே செய்த அற்புதத்தை இந்த நாளிலே நாம் கடந்த வாரத்தில் விட்ட விஷயத்தை இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த யோவான் பதினோராம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து முப்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அதன் மூலமாய் கிறிஸ்துவின் குணாதிசயத்தையும் அவருடைய சிந்தனைகளையும் அறிந்து கொள்ளப் போகிறோம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் நம்ம இந்த வசனத்தை குழந்தைகளுக்கு மொதல் மொதல் சொல்லிக் கொடுப்போம் நாம ஏன்னா இருக்கிறதுலே வேதாமத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை முற் ஒரு முற்று பெற்ற ஒரு வார்த்தையா இருக்கிறது என் மெய்ப்பராக இருக்கிறாருங்கிறதை காட்டிலும் ஏசு கண்ணீர் விட்டார் அப்படிங்கிறது ரொம்ப எளிதான ஒரு வார்த்தை அதை தான் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம் ஆனால் இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத அல்லவா நான் உங்களிடத்துல தான் திரும்ப அந்த கேள்வி கேட்குறேன் ஏசு கண்ணீர் விட்டார்னா ஏன் கண்ணீர் விட்டார் எதற்காக நினைக்கிறீங்க என்னவா இருக்குன்னு யோசிக்கிறீங்க இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் புதிதாக ஒருவேளை இதை கிறிஸ்துவை பற்றி தெரியாதவங்களுக்கு வேணால் அது புதுசாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நண்பர் ஒருவர் லாசருங்கிறவர் மறித்து போகிறார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று நான்கு நாட்களுக்கு மேலாயிற்று இப்போ ஏசு கிறிஸ்து அந்த கல்லறைக்கு பக்கம் வந்திருக்கும் பொழுது நடந்த சம்பவத்தை தான் இங்கே வாசிக்கிறோம் அன்றைக்கு இருந்த அவருடைய உறவினர்கள் மற்ற நண்பர்கள் யூதர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்க அதை பார்த்து ஏசு கிறிஸ்துவும் கண்ணீர் விட்டார்னு வேதத்தில் வாசிக்கிறோம் அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் அழுது இருப்பாரு லாசருவை பிரிந்த துக்கமா லாசருவை பிரிந்த துக்கத்திலே அழுகிறாரா லாசருவை எழுப்ப போகிறேன் என்று அவருக்கு நன்றாக தெரியும் ஆனா இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலனா இதுல நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதல்ல ஒரு துக்க வீடு அல்லது ஒரு மறித்து போன ஒரு வீட்டில் அழலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அழலாமா அழக்கூடாதா தாராளமா அழலாம் ஏன்னா இன்றைக்கு ஒரு சில மிகைப்படுத்தப்பட்ட மிஞ்சின பரிசுத்தவான்கள் சிலர் இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம கிறிஸ்தவர்கள் நாம் என்ன செய்யக்கூடாது யாரும் மறித்து போனால் அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க ஆனால் வேதாகமம் அழக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு சொல்லவே இல்லை அவர்கள் அழக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு வசனத்தை எடுத்து காண்பிப்பாங்க வேதாகமத்தில் ஆதாரமாகி ஒரு வசனத்தை எடுத்து காண்பிப்பாங்க அப்படி யாராவது உங்ககிட்ட காமிச்சா அந்த வசனத்திலேயே அதற்கு விடை இருக்கிறது எங்கன்னா ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இது மறித்தவர்களை பற்றி பேசுகிற ஒரு வசனம் அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் அப்படின்னா மறித்து போனவர்களின் நிமித்தம் அப்படின்னு அர்த்தம் அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னா இந்த வசனம் நீங்கள் துக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லல எப்படி துக்கப்படக்கூடாது மற்றவர்கள் போல மற்றவர்களை போல நீங்கள் துக்கப்படக்கூடாது அப்படின்னா நீங்க துக்கப்படலாம் மற்றவர்கள் நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் வேறு வகையான ஒரு துக்கம் கொண்டிருக்கிறார்கள் அந்த துக்கத்தை நீங்கள் படக்கூடாது இது துக்கமே படக்கூடாது என்று வசனம் சொல்லவில்லை மற்றவர்களைப் போல நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நீங்கள் போய் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் உயிர் தெழுந்திருப்போம் இந்த அழிவு நிரந்தரமானது அல்ல இது தற்காலிகமானது அப்படிங்கிறத இந்த வசனத்தில் இருப்பார் கடைசியில் இந்த அதிகாரத்தை முடிக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார் இன்றைக்கு நாம் அழுக என்கிற போதனையை அல்ல நாம கொண்டு வருவது நாம் கண்ணீர் விடலாம் ஏன் இவ்வளவு காலமாக நம்மோடு இருந்த ஒருவர் இனி கொஞ்ச காலம் அவரை நாம் பார்க்க முடியாது இந்த உலகத்திலே இனி அவரை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அந்த பிரிவின் துயரம் நமக்கு இருக்கும் அந்த துக்கம் வருமே ஒழிய இனி ஒருபோதும் அவரை பார்க்க முடியாது என்கிற நம்பிக்கையே இல்லாதவர்களைப் போல அழக்கூடிய அழுகை அல்ல அது அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக கண்ணீர் விட்டிருப்பார் ஒன்று அங்கே லாசருவுக்காக அழுதார் அப்படின்னு பார்க்குறதை காட்டிலும் அங்கே சொல்லப்பட்ட ஒரு வசனம் கொஞ்சம் முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அந்த மரியால் அழுகிறதையும் அவள் அழுகிறதையும் அவளோடைய கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட போது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ தான் இவர் ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார் ஆனால் ஏன் சொல்லலை ஒருவேளை நான் இப்படி யூகிக்கிறேன் இது ஒரு யூகம் தான் நான் என்ன யூகிக்கிறேன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனு மனுக்குலத்தையும் பார்க்கிறார் ஒவ்வொரு மனுஷனும் மறித்து கொண்டிருக்கிறான் ஆனால் தேவன் அவர்களை படைத்த போது இந்த மரணத்திற்காக என்ன செய்யவில்லை படைக்கவில்லை மனுக்குளம் தன்னுடைய மரணத்தை தாங்களாகவே நிர்ணயித்துக் கொண்டது அவ்வளவு பெரிய வேதனையான ஒன்று இந்த மனுக்குளத்தை நினைத்து அங்கே அழுது கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் இந்த மனுக்குளம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போயிருக்கிறது அல்லவா இந்த ஒரு மரணம் வந்ததினுடைய நோக்கமே ஒட்டுமொத்த மொத்த மனுக்குளமும் ஆதாமுக்குள் செய்த பாவம் என்று பார்க்கிறோம் இந்த ஆதாம் பாவம் செய்ததுனாலே ஒட்டுமொத்த மனுக்கு மனுக்குளமும் அந்த மரணத்தை சு சுதந்திரித்து கொண்டதை பார்க்கிறோம் அப்போ இந்த மனிதனுக்கு இது தேவையில்லாத ஒன்று ஆனால் மனிதர்கள் தாங்களாகவே தெரிந்து கொண்டாங்க அதை ஆவியிலே அந்த ஒரு துயரம் அவருக்கு அந்த இடத்துல வேதனையை கொண்டு வந்திருக்க முடியும் ஒன்று இன்னொன்று வேதம் சொல்லுகிறது துயரப்படுகிறவர்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும் துயரப்பட வேண்டும் அல்லவா உண்மையாகவே அழுது கொண்டு இருக்கிறவர்களுக்கு சரியான ஒரு ஆறுதல் எப்படி சொல்ல முடியும்னா அழுகையால் மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொல்லுவார் ஒரு கவிஞர் ரொம்ப அழகாக சொல்லுவார் அழுகிறவர்களோடு நாம் சேர்ந்து அழுகும் பொழுது அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஆறுதலாய் மாறும் அப்படின்னு சொல்லி கவிஞர் சாதாரணமாக சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆனால் உண்மையாகவே இது நூறு சதவிகிதம் தேவன் அதை செயல்படுத்தி இருக்கிறார் எந்த ஒரு துக்க வீட்டுக்கு போனாலும் சரி பயங்கரமாக துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறவர்களோடு நாம் என்ன ஆறுதல் வார்த்தை சொன்னாலும் சரி அவர்களுக்கு அது சென்று சேராது அவர்களோடு கூட நாம் துக்கப்பட்டால் உண்மையாகவே அவர்களுக்கு அது ஆறுதலாக இருக்கும் ஆண்டவர ஏசு கிறிஸ்து இதன் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார் ஏசு கிறிஸ்து அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய துயரத்தை பங்கு போட்டுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம் அந்த ஒரு மனப்பான்மை என்னிடத்தில் வேண்டும் அதனால தான் நம்ம கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம் அடுத்து அங்கே நடந்த சம்பவம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன் முன்பதாக செய்த மிகப்பெரிய அற்புதங்களிலே இந்த அற்புதம் ஒன்று மற்ற எந்த அற்புதத்தையும் இயேசு கிறிஸ்தனுடைய அற்புதத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த அற்புதத்தினால தான் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவின் வந்தாங்க அது மாத்திரமில்ல இந்த அற்புதம் அவரை சிலுவைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது பரிசெய்கிறும் சதுசெய்கிறும் இந்த அற்புதத்தை பார்த்துட்டு தான் ஏசு கிறிஸ்து மேலே அவ்வளவு சொல்ல சொல்ல முடியாத பொறாமைக்குள்ளாக போனாங்க ஏன் ஏசு கிறிஸ்துவை மட்டுமில்லை அவர் உயிரோடு எழுப்பினர் லாசரையும் என்ன செஞ்சாங்க கொலை செய்ய தேடினாங்க எந்த அளவுக்கு ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதர்களை பார்க்கிறோம் அவர்களுடைய மறுக்கிறது எப்படியாவது அந்த சத்தியத்தை நம்மளுடைய செயலினாலே என்ன செய்ய வேண்டும் பொய்த்து போக பண்ண வேண்டும் என்கிறதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க திரும்ப லாசருவை கொள்ளுவதனால் மாத்திரம் இவர் செய்த செயல் இல்லைன்னு ஆயிராதே இந்த லாசிறுவை உயிரோடு எழுப்புனதுக்கு அப்புறம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டார் ஆனால் பெரிய அற்புதம் அந்த அற்புதம் நடக்கும்போது நடந்த சம்பவத்தையும் நாம கற்றுக்கொள்ள வேண்டும் நேராக அவர் கல்லறைக்கு பக்கத்துல போயிட்டாரு நாற்பதாவது வசனத்துல இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் என்ன இந்த அம்மா சொன்னாங்க கல்லறையை விலை கல்ல தள்ளி போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நாலு நாள் ஆயிற்று என்ன நாருமே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் நீ கருத்தருடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லுகிறார் அல்லவா இதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய சம்பவங்களை அப்படியே என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தும் பொழுது வேதாமத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து பயன்படுத்தும் பொழுது நான் சற்று ஞானத்தோடு பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு செயல்படுத்த வேண்டும் அன்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாலு நாள் கல்லறையில் வச்ச ஒரு பிணத்தை உயிரோடு கொண்டு வந்தார் என்று வேகத்தில் வாசிக்கிறோம் இது அவருடைய தெய்வீக தன்மையையும் அன்றைக்கு இருந்த யூதர்கள் விசுவாசிக்கும்படியாகவும் அவரோடு இருந்த சீஷர்கள் விசுவாசிக்கும்படியாகவும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக செய்த ஒரு கிரியை இதை நாம் இப்படித்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய இன்றைக்கு இது ஒரு முன்மாதிரியாய் ஆண்டவர் நமக்கு செய்துவிட்டு போயிருக்கிறார் அதனால கல்லறையில் வச்ச எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வேன் நாள் நாள் கழிச்சு போய் எழுப்புவேன் அப்படிங்கிறதற்காக இந்த வசனம் நமக்கு என்ன செய்யவில்லை அமைக்கப்படவில்லை அப்படி கற்றுக்கொள்ளக்கூடாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதன் அடிப்படையில் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் இதை தான் நிறைய பேர் காமிப்பாங்க ஏ அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா இந்த வசனத்தை சிலர் அப்படியே பிடித்து கொண்டு சமீபத்தில் கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு அருகாமையில் ஆவடி பக்கத்தில் ஆம்பூருக்கு அருகாமையில் இன்னும் சில ஊர்களை சொல்லலாம் வெளிநாட்டிலையும் நிறைய பேர் தங்களுக்கு தெரிந்தவங்க மறித்து போனதுன்னு பல நாட்கள் வச்சுருந்து எப்படியாவது உயிரோடு எழுப்பி விட வேண்டும் என்று வைத்து கடைசியில் அது நாரி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் கொண்டு போய் அவங்க அடக்கம் பண்ணினதை பார்க்குறோம் எதனால் அப்படின்னு கேட்டால் இந்த வசனத்தை தவறாய் புரிந்து கொண்டதுனால ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கண்டுவிடுவாய் அப்போ நான் விசுவாசிக்க என்ன இடத்துல தான் குறை இருக்கிறது நான் தான் விசுவாசிக்கிறேனே எப்படியாவது நான் உயிர் எழுப்ப வேண்டும் எழுப்ப வேண்டும் நான் கேட்குறேன் அப்போ இந்த உலகத்தில் நம்மளுடைய வேலை சத்த ஒவ்வொருவரையும் உயிரோடு எழுப்பிக் கொண்டே இருந்தால் இந்த உலகத்தில் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க எனக்கே ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை திடீரென்று மறித்து போச்சு நான் உயிரோட எழுப்பிட்டேன் நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு மறித்து போச்சு உயிரோடு எழுப்பிட்டேன் இது முப்பது வருஷம் கழிச்சு மறித்து போச்சு உயிரோட எழுப்பிட்டேன் இப்படி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் உயிரோடு என்ன செய்து கொண்டே இருக்கிறேன் எழுப்பிக் கொண்டே இருக்கிறேன் இதுவா கர்த்தருடைய திட்டம் அல்ல அப்போ இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்போ நான் அதை விசுவாசிக்க கூடாத பிரதர் இங்க ஞானத்தை பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டும் வேதம் என்ன சொல்லுகிறது விசுவாசம் எப்படி வர வேண்டும் தேவனுடைய வார்த்தையினால் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா இப்ப நான் எதை விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் ஒருவேளை இன்னைக்கு கர்த்தரின் இடத்துல வந்து மகனே நீ இதை செய் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தாருன்னா நான் என்ன செய்யணும் நூறு சதவீதம் விசுவாசிக்கணும் நீ நடந்து போ அந்த வீட்டில் ஒருவர் சுகவீனம் உள்ளவராக இருக்கிறார் நீ போ அவர் மறித்து போவார் நீ போய் என்ன செய்ய உயிரோட எழுப்பு அப்படின்னு என்னிடத்துல கர்த்தர் சொன்னால் கர்த்தர் சொன்ன வசனத்தை நான் என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் ஆயிரம் பேர் எனக்கு முன்பதாக நின்றாலும் சரி நான் அந்த இடத்துல போய் நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீங்கன்னு தைரியமாக சொல்லி அங்கே இருக்கக்கூடியவரை நான் என்ன செய்ய முடியும் உயிரோட எழுப்ப முடியும் ஆனால் யார் சொல்லியிருக்க வேண்டும் தேவன் எனக்கு சொல்லியிருக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய திட்டம் அன்றைக்கு ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவின் இடத்துல தேவன் சொன்னார் இப்பொழுது லாசரு ம சுகவீனமாக இருக்கிறான் நீ போயிடாத நாலு நாள் கழிச்சு போ மறித்து போனதுக்கப்புறம் போ ஆனால் அன்றைக்கு லாசரு பக்கத்தில் இருந்து எத்தனையோ பேர் மறித்து போயிருந்திருக்கலாம் ஏசு கிறிஸ்துவுக்கு தெரிந்த எத்தனையோ பேர் மறித்து போயிருக்கலாம் பிதாவாகிய தேவன் என்ன சொல்லலை நீ அங்கே போய் இவரோட எழுப்பு எல்லாரையும் போய் இவரோட எழுப்பு என்று சொல்லலை விதாவாகிய தேவன் யாரை உயிரோடு எழுப்ப சொன்னாரோ அவர்களை மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் அதனால் இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு நாம் எல்லோரையும் உயிரோடு எழுப்ப முடியும் என்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு நாம் என்ன செய்கிறக்கூடாது போய்விடக்கூடாது ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை தான் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினால் வரும் கேட்கிறதுனாலே வரும் கேள்வி எதனாலே வரும் தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால ஆமா ரோமர் பதினாலாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ரொம்ப அழகான வசனம் இருக்கிறது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே அதுக்கு நிறைய பேருக்கு சரியான அர்த்தம் விளங்காது என்ன விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் அப்படின்னா நாம எதை செய்தாலும் எப்படி செய்யணும் விசுவாசத்தானே செய்யணும் என்ன புரியலையா உங்களுக்கு கரெக்டு தானே விசுவாசம் இல்லாமல் செஞ்சிட்டோம்னா அது என்னது பாவம் இப்ப நான் பாவமே செய்கிறேன் எப்படி செய்கிறேன் வெரி குட் அப்ப அது பாவம் இல்லையா அப்ப இதை எப்படி புரிஞ்சு புரிந்து கொள்வது ஒருத்தனை கொலை செய்ய போறேன் ஆண்டவரை நீங்க தான் சொல்லிட்டீங்க விசுவாசத்தினால வராத யாவம் தான் பாவம்னு சொல்லியிருக்கிறீங்க இதை விசுவாசத்தோடு நான் அவனை கொலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் விட்டுருவாரா அப்போ இதை வசனத்தின் அர்த்தம் என்ன விசுவாசத்தோட எதை செஞ்சாலும் பாவம் இல்லைன்னு ஆயிராது இதன் அடிப்படையில் கரெக்ட் தானே புரியல நிறைய பேருக்கு விசுவாசத்தோடு நான் செய்யக்கூடிய எந்த செயலும் கர்த்தரால் என்ன செய்யாது அங்கீகரிக்கப்படாது ஏன்னு கேட்டா அதை நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கொள்ளை அடிக்கிறது திருடுறதை கூட என்னால் விசுவாசத்துல நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சாலும் அதுல வந்து கர்த்தர் பிரியப்பட மாட்டார் அதை அங்க சொல்லல அந்த வசனத்தின் அர்த்தம் என்ன தெரியுங்களா இப்படி தான் கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் எதை சொல்லி இருக்கிறாரோ அதை நான் என்ன செய்ய வேண்டும் விசுவாசித்திருக்க வேண்டும் என்னுடைய இஷ்டத்திற்கு எதை வேண்டுமானாலும் நான் விசுவாசித்து கொண்டேனானால் அது என்னது பாவம் அதனாலதான் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொல்லுகிறது அப்ப எதை வேண்டுமாலும் விசுவாசிக்கலாமா அதனாலதான் இன்னொரு வசனத்தில் ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் அவர் முன்ன விளக்கிட்டார் ரோமர் பதினாலாம் அதிகாரத்துல விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் சொல்றவரு பத்தாம் அதிகாரத்திலே சொல்லிட்டாரு விசுவாசம் கே தேவனுடைய வசனத்தினால மட்டும்தான்ப்பா வரும்னு சொல்லிட்டாரு இத நான் ஒப்பிட்டு படிக்காவிட்டால் இந்த வசனத்துக்கு நமக்கு விளக்கமே என்ன பண்ண முடியாது கொண்டு வரவே முடியாது இத நிறைய பேர் தெரியாம தான் எதற்கெடுத்தாலும் பிரதர் விசுவாசித்து செய்யுங்க பிரதர் எதை செஞ்சாலும் என்ன பண்ணுங்க விசுவாசிச்சு செய்யுங்க விசுவாசித்து செய்யுங்கன்னு சொல்ல நாம கேட்டிருப்போம் அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுங்களா கர்த்தர் உங்களிடத்துல சொன்னா இந்த விஷயத்தை செய்யுங்க பிரதர் சொல்லணும் சரியான அர்த்தம் என்னுடைய விசுவாசம் எதன் அடிப்படையில வர வேண்டும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் என்னோடு பேசி இருக்க வேண்டும் அப்ப அத தைரியமான விசுவாசித்து என்ன பண்ணுவேன் செய்வேன் ஏன்னா சில இடங்கள் அப்போ பவுலே தனக்கு சில விஷயத்தை தெரியாது அப்படிங்கிறத நிருபத்தில் எழுதியிருப்பார் ஏன்னா ஒரு இடத்துல ஆண்டவர் அவர்கிட்ட தெளிவாக சொல்ல சொல்லலை அவர் பிளிப்பிய சபைகளுக்கு எழுதும் பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார் அப்போ ஆண்டவர் பவுலுக்கு தெளிவாக சொல்லலை நீ விடுதலை ஆவ விடுதலை ஆக மாட்ட அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணலை சொல்லலை இவர் எதுவுமே தெரியாமல் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார் இப்போ பிலிப்பியருக்கு நிருபம் எழுதணும் எழுதும் போது சொல்லுகிறாரு நான் ஒருவேளை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆகி வரலாம் அல்லது வராமலே போகலாம் அப்படின்னு தெளிவா அவங்களுக்கு எழுதுறாரு இதை இன்னைக்கு இருக்கிற போதகர்கள் படிச்சு பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்ன இவ்வளோ பெரிய அவிசுவாசத்தில் எழுதி வச்சிருக்கீங்க கண்டிப்பா விடுதலையாக எழுதுங்க அப்படி விசுவாசிங்க பிரதர் சொல்லுவோம் கண்டிப்பா விடுதலை ஆகும் எழுதுங்க ஆனா பவுல் அப்படி எழுத மாட்டார் ஏன்னா தேவன் அவர்கிட்ட என்ன பண்ணல சொல்லல சொல்லாததுனால அவரால் இரண்டு மனப்பான்மையிலே அவர் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு வேலை விடுதலை ஆகலாம் அல்லது விடுதலை ஆகாமலும் போகலாம் அப்படின்னு தைரியமா சொல்லலாம் இதை போய்கிட்டு நான் அவிசுவாசன்னு சொன்னேன்னா அது தவறு அப்படி யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்க விலக்கி சொல்லுங்க கர்த்தர் எதை தெளிவா என்னோடு பேசி இருக்கிறாரோ அதை நான் என்ன செய்வேன் நூறு சதவிகிதம் விசுவாசிப்பேன் தெளிவா இல்லாவிட்டால் நான் அமைதியாக இருப்பேன் ஒருவேளை இதுவும் நடக்கலாம் இதுவும் நடக்கலாம் எனக்கு தெரியாது பிரதர் கர்த்தர் என்னிடத்துல பேசவில்லை சில விஷயங்கள் கர்த்தர் பேச மாட்டார் எல்லாவற்றையும் சொல்லுவார் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது எதிர்பார்க்க முடியாது அன்னைக்கு பவுலுக்கு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் பவுலுக்கு ஒரு விஷயத்த சொன்னார் எருசுலேமிலே இன்ன விதமாய் நீ ஜெயிலுக்கு போக சாவங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் அதனால தான் அவர் ரொம்ப தெளிவாக எழுதினார் நிறைய பேர் வந்து சொன்னாங்க நீ சாக போற எருசிலேமுக்கு போனேன்னா அவ்வளவுதான் நீ போக வேண்டாம் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க எச்சரித்தாங்க பவுல் அதை கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்கலாமே பவுல் ரொம்ப தெளிவா சொன்னார் நான் போய் ஜெயிலுக்குள்ள போய் சாகணுங்கிறது கர்த்தருடைய திட்டம் நீங்கள் அழுது புலம்பி என்னுடைய மனதை என்ன செஞ்சிடாதீங்க கரைத்து விடாதீர்கள் ஏன்னா கர்த்தர் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்போ நடவடிக்கைகள் புத்தகத்தில் ரொம்ப தெளிவா இருக்கு இது சற்று ஆழமாய் நீங்கள் யோசித்தால் மட்டும்தான் இதை வியாக்கியானம் செய்ய முடியும் அப்படி இல்லாவிட்டால் தவறான ஒரு சத்தியத்தில் உள்ள போய் நம்ம புகுந்துருவோம் இன்னைக்கு நிறைய பேர் இதை அவிசுவாசன்னு போதிச்சுட்டு இருப்பாங்க இது நடக்கும்னு நம்புங்க பிரதர் அதுதான் விசுவாசம் இந்த விசுவாசம் என்பது தவறான ஒரு விசுவாசம் எதை வேண்டுமானாலும் நான் நடக்கும் நடக்காது என்று நம்புவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தர் என்னோடு தெளிவாய் பேசி இருக்க அதனால தேவனுடைய சமூகத்தில் போய் நான் முதல்ல கேட்கணும் ஆண்டவரே இந்த செயலை நான் செய்ய போகிறேன் நான் எனக்கு என்ன கட்டளை இடுறீங்க நான் அதை செய்யலாமா செய்யக்கூடாத ஆண்டவர் தெளிவாக சொல்லாத வரைக்கும் நான் செய்யலான்னு எடுத்துக்க முடியாது விசுவாசிக்கலாமா செய்யக்கூடாதுன்னு என்னால் என்ன செய்ய முடியாது விசுவாசிக்க முடியாது அமைதியாக இருக்கிறேன் நானாக செய்யலாம் அப்படின்னு நானாக விசுவாசித்து கொண்டா அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசம் அல்ல என்னால் விசுவாசம் எதன் அடிப்படையில் வர வேண்டும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் கருத்தர் சொல்லுகிற இதை செய் அப்படின்னு சொல்றாரு அதை அடுத்த செகண்ட் நான் விசுவாசித்து அதன் அடிப்படையில் நான் செயல்படும் பொழுது அங்கே ஒரு தடங்கள் ஒரு பிரச்சனை இருக்காது ஒருவேளை தடங்கல்கள் குழப்பங்கள் வருவது போல தெரிந்தாலும் அது உங்களுடைய விசுவாசத்தை அளவும் என்ன செய்து விடக்கூடாது கரைந்து போய்விட பண்ணிடக்கூடாது அன்னைக்கு எருசலேமுக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ சுற்றிலும் நெருக்கங்கள் வந்தாலும் பவுல் ஒரு இடத்துல கூட அசைஞ்சு கொடுக்கல அவர் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த வசனத்தை இப்படித்தான் நாம் தியானிக்க வேண்டும் அடுத்த நாற்பத்தி ஓராது வசனத்தில் அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையுள்ள ஒரு வசனம் சற்று நிதானமாய் படிக்கும்படியாக நான் கேட்குறேன் நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் இதில் ஏதாவது தவறு இருக்கா அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஆண்டவரே என்னுடைய ஜபத்தை நீர் என்ன செய்கிறீர் கேட்கிறீர் அதற்காக உமக்கு நான் என்ன செய்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் நம்ம அடிக்கடி இதை சொல்லுவோம் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறார் பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்ன வித்தியாசம் பார்த்துக்கிட்டீங்களா ரெண்டுக்குள்ளே ஒரு வித்தியாசம் முதல்ல இங்கே நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் ஜபத்தினுடைய ஆழமான ஒரு வெளிப்பாட்டை கிறிஸ்து நமக்கு இங்கே அவர் அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் கற்றுத்தருகிறார் நம்ம ஜெபத்தை ரொம்ப ஒரு சடங்காச்சாரமாய் மாற்றி வைத்திருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துவினுடைய ஜெபம் அவருக்கும் பிதாவுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு உச்ச கட்டத்திற்கு எடுத்து எடுத்துச்சுலுக்குற வேறு எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பார்க்கவே முடியாது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம் உங்களுக்கு இது இதில் என்ன பிரதர் முக்கியத்துவம் இருக்குது நல்லா சாதாரணமாக தானே இருக்குது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் திரும்பவும் ஆழமாக அதில் பாருங்கள் முதல்ல ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேட்டதற்கு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் இதில் ஒரு பெரிய விஷயமும் தெரியல ஆனால் அடுத்து ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்குறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீ எப்பொழுதுமே எனக்கு என்ன இருக்கிறீங்க செவி கொடுக்குறீங்க ஆனால் இந்த விஷயத்தை நான் ஏன் இப்போ சொன்னேன்னா என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கேட்கும் கேட்பதற்காக பார்ப்பதற்காக தான் நான் இந்த விஷயத்தை சொன்னேன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு அப்போ பிதாவுக்கு இவருக்கு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஐக்கியத்தை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள் இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் ஒரு ரெண்டு நண்பர்கள் நீங்கள் பேசிட்டு போயிட்டே இருக்கிறீங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடியவங்க அல்லது அப்பா பிள்ளை யாரை வேணாலும் வைத்துக்கொள்ளுங்க அப்போ மகன் கேட்குறதையெல்லாம் தகப்பன் சரி சரின்னு தலையாட்டிக்கிறார் ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஐக்கியம் தவறான ஒன்றை மகன் கேட்டுற மாட்டார் அப்பா அந்த அளவுக்கு ஐக்கியம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க எப்பொழுதுமே மகன் கேட்டால் அதுக்கு மாட்டேங்கிற பதில் எங்கேருந்து வராது அப்பா கிட்டேருந்து வரவே வராது எப்பொழுதுமே வராது பல வருடங்களாக மகன் அதே மாதிரி அப்பாவுக்கு பிரியமில்லாத ஒன்னையும் மகன் கேட்டுற மாட்டார் அப்பாவுக்கு எது பிரியமோ அதை மட்டும்தான் மகன் கேட்குறாரு இப்படியும் வளர்ந்து மகன் கேட்க அப்பா கொடுக்குறாரு மகன் கேட்குறாரு அப்பா கொடுக்குறாரு இப்படியே வளர்ந்து வருது பல வருடங்கள் கழித்து ஒரு நாள் இந்த மகன் பேசுகிறாரு அப்பா நான் கேட்டதுக்கு நீங்கள் சரின்னு பதில் சொன்னீங்க பார்த்தீங்களா ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் ஒரு ஜெபன் உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்டேன் அதை நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பாருங்கள் இது நாள் வரைக்கும் நீ கேட்டு நான் எதை இல்லைன்னே சொன்னதே கிடையாது இன்னைக்கு மட்டும் என்ன நீ இப்படி பேசுற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சின்ன ஒரு விஷ ஒரு எண்ணம் வர வாய்ப்பு இருக்கிறது அல்லவா இவ்வளவு காலமாக ஒரு நாள் கூட நீ கேட்டு நான் இல்லைன்னே சொன்னது கிடையாது இன்னைக்கு நான் கேட்டு நீங்கள் சரின்னு சொன்னதுக்காக ரொம்ப நன்றினா அதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்னா இத்தனை நாள் நான் கேட்டதுக்கு நீங்கள் என்ன பண்ணவே இல்லை எனக்கு பதில் தரவே இல்லை இன்னைக்கு இந்த ஒன்றுக்கு தான் நீங்கள் பதில் தந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வசனம் தோன்றுகிறது அல்லவா அதனால தான் கிறிஸ்து அதற்கான விளக்கத்தை கொடுக்குற ஆண்டவரே அப்படி அல்ல அர்த்தம் இதற்கு ஒரு காரணம் உண்டு என்பது அது பிதாவுக்கு தெரியும் என்னை சுற்றி இருக்கிறவங்க ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டிய ஏன் தெரியுமா சுற்றி நின்னவங்க முன்னாடி ஒரு வசனத்தை சொல்கிறாங்க யோவான் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்னுல மார்த்தால் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே என் சகோதரன் மறிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவனுமக்கு தந்தருள்வார் என்று என்ன செய்திருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மேல பல குற்றச்சாட்டு பரிசு செய்ய வச்சாங்க என்ன குற்றச்சாட்டுன்னா இவர் தன்னுடைய அற்புத அடையாளங்கள் எல்லாம் எப்படி செய்கிறாரு பிசாசின் மூலமாய் செய்கிறார் இப்ப இயேசு கிறிஸ்து நேரடியாக தேவனிடத்திலே பேசுகிறார் பிதாவே எனக்கு நீர் செவி கொடுத்தீங்க அப்படிங்கிறார் ரொம்ப அழகாய் ஏற்கனவே மார்த்தாளுடைய மார்த்தால் சொன்ன வார்த்தைக்கு அது ஒத்து வருகிறது நீங்க தேவனிடத்தில் கேட்டால் அவர் அதை செய்வார் இப்ப ஜனங்கள் முன்னாடி அவர் தேவனிடத்தில் மனசுக்குள்ள கேட்டிருந்தாலே போதும் ஆனால் அவர் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாலே போதும் ஆனால் வாயை திறந்து தெளிவாய் கேட்கிறார் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்போ ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க இவர் யார் இடத்துல பேசி கொண்டிருக்கிறார் இடத்துல பேசி கொண்டிருக்கிறார் அடுத்து ஒரு விளக்கத்தையும் பிதாவுக்கு கொடுக்கிறார் இந்த ஒரு வார்த்தையையும் இவங்களுக்காக தான் ஆண்டவரை சொல்ல வேண்டி இருந்தது ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஐக்கியம் அப்படி இல்லை நீ எப்பொழுதும் எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் செவி கொடுத்து இருக்கிறீர் ஜெபத்தில் ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷனாய் வந்த இயேசு இயேசுக்கிற இருக்கிற ஐக்கியம் தேவனுக்கு தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் அல்ல அந்த ஐக்கியத்தை குறித்து இது பேசவில்லை ஏசு கிறிஸ்து இப்ப எப்படி எப்படி வந்திருக்கிறாரு மனிதனாய் வந்திருக்கிறார் இந்த மனிதனாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவோடு பிதா வைத்திருக்கிற ஐக்கியம் அவங்களுடைய பேச்சில் ரொம்ப தெளிவாய் வெளிப்படுகிறது தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை கூட கூட குறைத்து ஏசு கிறிஸ்து பேச மாட்டார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது ஆனால் இன்னைக்கு நாம செய்யக்கூடிய ஜபங்கள் இப்படி இருக்கா நாம் ஒவ்வொரு முறையும் ஒரு ஜெபம் ஜெபிக்கும் பொழுது நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோன்னு சொன்னால் இதற்கு முன்பதாக நமக்கு கற்றுக் கொடுத்தவர்களுடைய சில வார்த்தைகளை சடங்காச்சாரமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நேரடியாக இன்றைக்கி ஒரு சகோதரன் அருகாமையில் வந்து நிற்கிறாரு அந்த சகோதரனோடு பேசும்பொழுது நான் எப்படி பேசுவேன் ஒருவேளை கிறிஸ்துவே இங்கே வந்துட்டார் திடீர்னு இந்த ஏசு கிறிஸ்துவோடு பேசும்பொழுது என்னுடைய பேச்சு எப்படி இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு பல என்ன சொல்லுவது அலங்காரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அப்படி இப்படின்னு எங்கெங்கேயோ ஜெபனை நம்ம எங்கெங்கேயோ ஓடுவோம் அங்கேயும் இங்கேயும் போய் ஏன்னா நாம் பொதுவாக இந்த ஜெபன் சொன்னாலே நமக்கு முன்னாடி ஜெபித்தவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு 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 அது ஒரு சடங்காச்சாரமாய் மனதுக்குள்ளே பதிந்திருக்கும் அதை மனப்பாடமாக அதை சொல்லி சொல்லியே நம்ம பழக்கப்பட்டு போயிட்டோம் அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கும் தேவனுக்கும் இது பேச்சு இது நான் அவரோடு பேசுகிறேன் என்கிற முறை மாறி இது ஒரு மந்திரம் ஓதுவதை போல ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து வச்சிருச்சு இன்னைக்கு ஜெபம் எல்லாம் அப்படிதான் மாறிடுச்சு ஜெபம் என்பது வெறுமனே கர்த்தரோடு எதையாவது ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்வது அல்ல அதற்காக ஜெபம் அல்ல அது உலக பிரகாரமான ஜனங்கள் தங்களுடைய விக்கிரகத்திட்ட செய்யக்கூடிய ஒரு வேலை ஜெபம் என்பது கர்த்தரோடு பேசுவது நான் என்ன செய்ய வேண்டும் என்பது கேட்பது கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் எனக்கு சொல்லுவார் அதற்கு எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிவிப்பது கர்த்தருக்கு பிரியமானால் அதை நான் கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லுவார் இப்படி ஒரு கான்வர்சேஷன் இது ஒரு பேச்சிலே போக வேண்டியதை இன்னைக்கு நாம ஒரு சடங்காச்சாரமான ஒரு ஜபமாய் மாற்றி வைத்து விட்டோம் கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க நம்மளுடைய ஜெபத்தை ஒரு நாள் செல்போன்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க சீரியஸாகவே ரெக்கார்ட் பண்ணுங்கள் நீ அல்லது நான் ப்ரேயர் பண்ணுறேன்ப்பா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடுங்க உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட்டையோ அல்லது மனைவிட்டையோ ஒவ்வொருத்தவங்களும் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணி அதை த திரும்ப போட்டு கேளுங்க ஒரு நபரோடு பேசுவதை போல் பேசி இருக்கிறீர்களா இல்லை ஏதோ ஒரு சடங்காச்சாரமான ஒரு மந்திரத்தை ஓதுவதைப்போல் ஓதி இருக்கிறீங்களா அப்படிங்கிறது நல்லா தெரியும் நாம் அந்த ஒரு உறவுப்பூர்வமான உணர்வு பூர்வமான பேச்சை இந்த சடங்காச்சாரத்தின் மூலமாக இழந்து விட்டுருக்கிறோம் தான் உண்மை ஒரு சிலர் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க அதற்கு பல நம்ம பே இது வச்சுருப்போம் ஆண்டவருக்கு அது நல்லது எங்களுக்கு கண்மலியம் இப்பருமாய கர்த்தாவே பரமண்டில் இருக்கிற எங்கள் பிதாவே கருணாமூர்த்தி ஆரம்பிக்கும் போது ஒன்று அது ஒரு சிலருக்கு மனப்பாடம் ஆயிரும் என்றைக்கு ஜெபத்தை கற்றுக்கொண்டாரோ அன்னையிலேருந்து சாகிற வரைக்கும் அவர் ஆரம்பிக்கும் போது ஜெபத்தை எப்படி தான் ஆரம்பிப்பார் அதே மாதிரி தான் ஆரம்பிப்பார் அதை அவரால் மாற்ற முடியாது அந்த என்னை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே அப்படின்னு ஆரம்பிப்பார் பார்த்தீங்களா ஜென்ம ஜென்மத்துக்கு அதை அதை மாற்றினா அவருக்கு ஜெபம் வராது பார்த்தீங்களா இப்போ என்ன நாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம் ஜெபங்கிறது ஒரு சடங்காச்சாரமான ஒரு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடிய ஒன்று எடுத்த உடனே வரக்கூடிய அந்த அந்த வார்த்தையை மாற்றிட்டோம் முடிஞ்சு போச்சு எங்கூட பைபிள் காலேஜில் படித்த ஒரு சகோதரன் அப்படி தான் அந்த ஒரே வார்த்தை தான் அந்த வார்த்தை ரொம்ப நாளாக நான் மறைஞ்சி போயிட்டேன் அது என்னென்னமோ சொல்லுவார் சொல்லி கடைசியில் கருணாமூர்த்தியே அப்படிம்பார் சொல்லி அடுத்து தான் அவருக்கு ஜெபமே வரும் இதை சொல்லாமல் அடுத்து ஜெபம் வராது சொல்லுவது தவறல்ல தவறாக நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடாது ஆனால் அதையே நீங்கள் சடங்காச்சாரமாக சொல்லி கொண்டிருக்கிறீங்களா இப்படி ஒவ்வொரு வார்த்தையையும் சடங்காச்சாரமாக சொல்லிக்கிட்டு இருப்போம் இடையில் ஏகப்பட்ட என்ன சொல்கிறது கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரேன்னு திரும்ப 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 ஜெபத்தை யோசிப்பதற்காக திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆண்டவரேன்னு ஆரம்பிக்கிற நாம அப்படியே ஜெபிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்புறம் எதுவுமே விண்ணப்பம் தோண எதுவுமே இருக்காது மனசுக்குள்ளே ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்ட்டு இடையில ஒரு நாலு ஆண்டவரே போட்டு அந்த விண்ணப்பத்தை தேடி கண்டுபிடிச்சிக்குவோம் இதெல்லாம் ஒரு சடங்கா ச அடுத்த முறை ஜபிக்கும் பொழுது நீங்களே அதை கூர்ந்து பாருங்கள் இல்லை பிரதர் எனக்கு இப்படி தான் ஜெபிக்க தெரியுது என்னால் ஜபிக்க முடியல அப்படின்னா அதுக்காக ஜெபிக்காமல் விட்டுறாதீங்க பரவாயில்ல ஜபிங்க அது என்னைக்கு அந்த பழக்கங்கள் மாறும் தெரியுங்களா முன்னாடி கர்த்தர் இருக்கிறார் நான் கர்த்தரோடு பேசுங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த குழப்பமும் வராது எங்கேயோ யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நான் ஏதோ ஒப்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் இதை என்னால் மாற்ற முடியல ஒரு சகோரன்ட்ட போய் ஒரு சின்ன உதவி கேட்கறதுக்கு நீங்கள் போறீங்க என்ன பேசுவீங்க ரொம்ப அழகாக பேசுவீங்க பிரதர் இதை கொஞ்சம் தாங்க நான் இந்த மாதிரி வேலை இருக்குது அந்த மாதிரி என்னைக்காவது ஒருத்தர் ஜெபிச்சு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா நாம் அப்படி பார்க்கறதே இல்லை ஏன்னா நம்மளுடைய நம்ம கற்றுக்கொண்டு வந்தவங்க நமக்கு பின்னாடி முன்னாடி இருந்தவங்க சில வார்த்தைகளை நமக்கு பழக்கி விட்டுட்டு போயிட்டாங்க அந்த வார்த்தைகளையே தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டுருக்கிறோம் ஏசு கிறிஸ்தினுடைய ஜபத்தை பாருங்கள் பிதாவே அப்படின்னு ஆரம்பிப்பார் அவ்வளோதான் ஏன் அப்படி ஆரம்பிக்கிறாருன்னா எப்பொழுதுமே பிதாவோடு என்ன செய்து கொண்டிருக்கிறார் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒரு சிலர் தங்களுடைய ஜபத்தில் ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு காலையில் ஜெபிக்கும்போது சொல்லியிருப்பாங்க மதியம் ஜபிக்கும் போது அதை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் ஜபிக்கும் போது சொல்லுவாங்க எப்போ ஜபிச்சா ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அந்த உணர்வு கூட நமக்கு வேணும் ஏற்கனவே அந்த இதுக்காக என்ன செய்திருக்கிறீங்க காலையில ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கிறீங்க லைவா அப்படியே உயிரோடு கருத்தரோடு பேசுங்க ஏதோ சடங்காச்சாரமா போய் அன்னன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவதல்ல ஒரு சிலர் இன்னும் நம்ம ஜபத்துல ஆண்டவருக்கே விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்போம் நான் அந்த ஐம்பத்தி ஆறாவது பஸ்ஸை பிடித்து ஆண்டவரை நான் வந்து கொண்டு இருந்தேன் நல்லவா அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்ட்டு என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி கொண்டே வருவாங்க எல்லாம் நான் பல காலத்தில் இதெல்லாம் உட்காந்து யோசித்து கொண்டு ஏன் நம்ம இப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம் சகலத்தையும் அறிந்தவர் அல்லவா ஆண்டவர் ஒரு சில ஜெபத்தில் மற்றவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கோம் உண்மையா இல்லையா ஏன்னா அவர்கிட்ட நேராக சொல்ல முடியாது இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது ஆண்டவரே இப்படி சிலர் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை நீர் மாற்றுவீராக இந்த அம்மாவுக்கு சுகம் கொடுப்பீராக அப்படின்ட்டு இடையில இதை வேற அப்படி இது பண்ணிக்குவாங்க ஆக மொத்தத்தில் ஜெபத்தில் நம்ம கர்த்தரோடு பேசலை நம்மளுடைய காரியத்தை அங்கே சாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ப்ரேயர் இஸ் நாட் சிம்பிளா வெறும் ஆஸ்கிங் ஓ இட்ஸ் ஃபெல்லோஷிப் கான்வர்சேஷன் வெறும் பெற்றுக்கொள்வது அல்ல அது ஒரு சடங்காச்சாரமான பிரேயர் அதை வந்து விக்கிரக ஆராதனைக்காரங்க அதை செய்து கொண்டிருக்கிறாங்க நாம அப்படிப்பட்ட ஜெபத்தில் அல்ல நாம இப்ப இருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபத்திற்கு ஒவ்வொரு முறையும் பதில் கிடைச்சது ஏன் அவர் தேவனுடைய சித்தம் அறிந்து ஜபித்தார் அவ்வளவுதான் சிம்பிள் அதனால ஜபத்துல நாம கர்த்தருடைய சித்தத்தை தேடுவது ரொம்ப முக்கியமா இருக்கு சரி இதுக்கே நம்ம ரொம்ப அதிகமாக நேரம் எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து போகிறோம் அதனால் இயேசு கிறிஸ்து எப்படி ஜபித்தாரோ அதே போல் ஜபிங்க சிலர் ஜபிக்கிறது அதிகமாக இன்சிஸ்ட் சொல்கிறது ரொம்ப வந்து திரும்ப திரும்ப ஒரு ப்ரேயர் குறிப்பை பலமுறை சொல்லிவிட்டால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை என்ன செய்து விடுவார் கேட்டு விடுவார் அதிக வார்த்தையால் அல்லது உங்களுடைய ஜபம் கேட்கப்படுன்னு என்ன செய்யாதீங்க நினைக்காதுருங்கன்னு வேதம் சொல்லிடுச்சு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொன்னார் நிறைய பேர் மோர் ப்ரேயர் மோர் பவர் லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர் கேட்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் மோர் ப்ரேயர் மோர் பவர் அப்போ என்ன செய்யறது எனக்கு சைக்கிள் வேணுங்கிறத எத்தனை டைம் கேட்கணும் தௌசண்ட் டைம் கேட்டிருக்கிறேன் பிரதர் நான் டூ தௌசண்ட் டைம் கேட்டிருக்கிறேன் அவர் த்ரீ தௌசண்ட் டைம் கேட்டிருக்கிறேன் பிகாஸ் மோர் ப்ரேயர் என்னது மோர் பவர் இல்லை கர்த்தருக்கு அது சித்தமான தெரிந்து அதை குறித்து கேட்பது என்னது சால சிறந்தது அந்த தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு பிரேயர் ஏன்னா வேதாகமத்தில் சில இடங்கள்ல கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் என்ன செய்யப்படும் திறக்கப்படும் கரெக்டு தான் எப்பொழுதுமே வசனத்துக்கு இன்னொரு வசனம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அந்த வசனத்தின் துணை கொண்டு இன்னொரு வசனத்தை என்ன செய்ய வேண்டும் வியாக்கியானம் செய்ய வேண்டும் சாத்தானு அப்படின்னு தான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டான் கீழே குதிங்க தூதர்கள் தாங்குவாங்கன்னு போட்டிருக்கலன்னு ஆண்டவர் சொன்னார் இன்னொரு இடத்துல இந்த வசனம் இப்படியா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்திற்கான திறவுகூட இன்னொரு வசனத்திலே வைத்திருந்தார் அது போல கேளுங்கள் திறக்கப்படும் தட்டுங்க நீங்கள் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு வசனம் சொன்னாலும் கடைசியில் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் கர்த்தர் தெல்ல தெளிவாக நமக்கு ஒன்றை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு யாராவது ஒருத்தவங்க சித்தத்தின்படி கேட்பீர்களானால் நீங்க என்ன செய்வீங்க அதை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு எழுதி வச்சிட்டு போயிட்டாரு ஒன்று வசனத்திற்குள்ளாக அடங்கி போய்விட்டது உண்மையா இல்லையா உண்மை எறும் இந்த வசனத்தை மாத்திரம் அப்ப இந்த வசனத்தை நாம காத்துல விடணும் என்ன பிரதா இந்த வசனம் இப்படி போட்டிருக்கிறது இதை அப்ப தூக்கி இதுவே என்ன அப்ப எது உண்மை எதை கேட்டாலும் தருவார்னு இங்கே வசனம் போட்டிருக்கு இங்க என் சித்தத்தின்படி தான் தருவார்னு இங்க ஒரு வசனம் போட்டிருக்கு இது ரெண்டு எதை எடுத்துக்கொள்ளுவீங்க இந்த ஒரு வார்த்தை இந்த எல்லா வசனத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒன்றா இருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னதனுடைய அர்த்தம் என் சித்தத்தின்படி நீங்க எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன் தருவேன் அப்படிங்கிறது தான் கர்த்தர் சொன்னதின் அர்த்தம் அதற்கான விளக்கம் இன்னொரு இடங்கள்ல இருக்கு தான் வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாட்டி ஒரு வசனத்தை விட்டு ஒரு வசனத்தை தூக்கி பிடித்து கொண்டு இருப்போம் அண்டவர இயேசு கிறிஸ்துவினுடைய ஜபமும் அப்படிப்பட்டது தான் அடுத்த வசனத்தில் நாற்பத்தி மூன்றாவது இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்ட விடுங்கள் என்றார் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் இது நமக்கு அப்பாற்பட்ட விஷயமானாலும் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும் அன்றைக்கு இருந்த யூதர்கள் செய்த ஒரு முறைமை முகத்திலிருந்து எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டாங்க கட்டி வச்சிருக்கிறாங்க இது நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு இல்லை ஆனாலும் கூட இதில் ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இவனுடைய கட்டு இவனால் கட்ட முடியாது வேறு யாராவது ஒருத்தவங்க என்ன செய்ய வேண்டும் அவிழ்க்க வேண்டும் ஆனால் இவனால் ஒன்று மட்டும் செய்ய முடியுது அவனுடைய கால்களை மொத்தமாக கட்டாமல் தனித்தனியாக கட்டி இருக்கிறாங்க அதனால் அவனால் என்ன செய்ய முடிகிறது நடந்து வர முடிகிறது இந்த சம்பவத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தோடு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவையும் இப்படித்தான் என்ன செஞ்சுருந்தாங்க கட்டி இருந்தாங்க கட்டி கல்லறைக்குள்ளாக வைத்திருந்தாங்க இப்படி கல்லறைக்குள்ளாக வைத்த பொழுது நடந்த சம்பவத்தை பாருங்கள் யோவான் இருபதாம் அதிகாரத்தில் ஷீசர்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை வரவில்லை அன்று ஏசு கிறிஸ்து உயிர் தெளிந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அன்றைக்கி இருந்துச்சா இல்லையான்னு தெரியல ஆனால் மரியால் வந்து சொன்ன உடனே இவங்க ஓடி வர்றாங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து விட்டார் அவரை பார்க்குறதுக்கு ஓடி வர்றாங்க பாருங்கள் இருபதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் உடனே அவள் ஓடி சீமோன் இடத்திலும் இயேசு கன்பாக இருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால் இப்போ நடந்த சம்பவம் என்னென்னா மரியால் போய் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து இல்லை கர்த்தரை எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு இவ சொன்ன உடனே இவங்க ஓடி வர்றாங்க திரும்ப மூன்றாவது வசனம் அப்பொழுது பேதருவும் மற்ற சீசனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள் பேதிருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான் அவரை என்ன பண்ணியிருப்பாங்க சீலையை வச்சு நல்லா சுற்றி இருப்பாங்க அந்த சீலைகள் கிடக்கிறத கண்டான் ஆனால் உள்ளே அவன் போகவில்லை ஆறாவது வசனம் சீமோன் பேதர் அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான்னு போட்டிருக்கு என்ன விசுவாசித்தான்னு நினைக்கிறீங்க ஆனா மரியால் வந்து சொன்னது என்ன ஏசு கிறிஸ்துவ என்ன செஞ்சிட்டாங்க யாரோ வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க இப்போ உள்ள வர்றாங்க இவங்களும் என்ன நினைச்சிருக்கணும் ஆமாப்பா இயேசுகிறிசுவை யாரோ என்ன பண்ணிட்டாங்க எடுத்துட்டு ஏன்னா கிறிஸ்து இல்லை ஆனால் அங்கே வசனம் அப்படி சொல்லவில்லை அந்த சம் அந்த இடத்தை பார்த்து கண்டு விசுவாசித்தான்னு போட்டிருக்கு என்ன விசுவாசுகிற உயிர் தெழுந்தாருன்னு விசுவாசித்தான் எதன் அடிப்படையில் தூக்கிட்டு போறவங்க எப்படி தூக்கிட்டு போவாங்க அமைதியாக உட்காந்து சீலையெல்லாம் அப்படியே சுருட்டி எடுத்து வெறும் பணத்தை தூக்கிட்டு போவாங்க இல்லை மொத்தமாக அப்படியே தானே தூக்கிட்டு போவாங்க இங்க வேதவசனம் சொல்லுகிறது சீலைகள் பொறுமையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது அவிழ்த்து ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு அந்த நிமிஷத்துல ஒரு காரியம் இது ஒன்று ஏசு கிறிஸ்து நூறு சதவிகிதம் உயிர் அப்படிங்கிறதுக்கு எது ஆதாரம் இதுதான் ஆதாரம் அன்றைக்கு எத்தனையோ ஆசாரியர்கள் பரிசுத்தவ எத்தனையோ பேரை நம்ப செஞ்சாங்க எப்படி நம்ப செஞ்சாங்கன்னா காசு கொடுத்து சீசர்கள் சிலுவை என்ன கிறிஸ்துவை என்ன செஞ்சுட்டாங்க எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க கொண்டு போறவங்க இப்படி கொண்டு போவாங்களா ஒரு பிணத்தை ஏற்கனவே சுற்றி எல்லாம் சுற்றி வைத்த ஒரு பிணத்தை ஒவ்வொரு கயிறாக அவிர்த்து அந்த வெறும் பிணத்தை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல எங்கேயாவது இடத்துல கயிறை வச்சு சுத்தி அடக்கம் பண்ணுறது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு காரியம் கர்த்தர் நமக்கு இங்கே ஒரு எவிடன்ஸை வச்சுருக்கிறாரு சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மறித்தார் அவர் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறதுக்கு நூறு சதவிகிதமான ஒரு அற்புதமான ஒரு ஆதாரம் அன்றைக்கு லாசருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அவனை கட்டை அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னார் ஏன்னா அவனால் அவிழ்க்க முடியாது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்றைக்கு தேவ தூதர்களோ யாரோ கூட இருந்து கட்டை அவிழ்த்து அழகாய் அவரை வெளியே என்ன செய்திருக்கிறாங்க வரச் செய்திருக்கிறார்கள் இவ்வளோ அற்புதமான ஒரு சம்பவம் இதை எதற்காக நான் பகிர்ந்து கொண்டேன்னா இந்த சம்பத்தை வைத்து இதை நம்ம விலக்கி விளங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக பகிர்ந்து கொண்டேன் ரைட் நமக்கு இன்றைக்கு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம் அடுத்து ஒரு சில நமக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்குது பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நடந்த சம்பவமெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் ஏற்கனவே லாசர்வ உயிரோட எழுப்பின உடனே வரிசையர் செய்யறில் ரொம்ப கோபமாயிட்டாங்க பிரதான ஆசாரியர்கள்லாம் இயேசுவை எப்படியாவது கொன்னே தீரணுன்ட்டு அதனால் கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா பஸ்கா பண்டிகைக்கு ஆறு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டார் இவங்க அந்த டைமில் தான் வருவார்னு நினச்சி அன்னைக்கு பிடிச்சிடலான்னு வெயிட் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு முன்னமே வந்துட்டார் எங்கே வந்திருக்கிறாருன்னு மரியாளுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு இது கொஞ்சம் பெரிய விஷயம் அதை நம்ம அடுத்த வாரம் சிந்திக்கப் போகிறோம் அதற்குள்ளாக இங்கே சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் ரெண்டாவது வசனத்தில் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மரியாளுடைய வீட்டில் மார்த்தால் பணிவிடை செய்தால் லாசரவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான் அப்பொழுது மரியால் விளை மரியால் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை அவருடைய பாதங்களை துடைத்தார் இதே மாதிரி ஒரு சம்பவம் இதற்கு முன்னாகவும் நடந்திருக்கு அதாவது தைலத்தை கொட்டின சம்பவம் அல்ல மரியாளுடைய வீட்டுக்குள் கிறிஸ்து பிரவேசித்த சம்பவத்தை குறித்து சொல்லுகிறேன் அன்னைக்கு கிறிஸ்து பிரவேசிக்கும் பொழுது யார் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது ஆமா எதுக்கு சமயம் நீங்க தூங்கிடுவீங்க ஏன்னா நேரம் அதிகமா போகுதுல்ல அதனால தெரிஞ்ச கேவிய திரும்ப தெரியாத மாதிரி என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் மார்த்தால் அன்னைக்கு என்ன செய்து கொண்டிருந்தா வேலை செய்து கொண்டிருந்தா இன்னைக்கு யார் வேலை செய்கிறது வசனத்தை சரியாக வாசிக்க ம் ரெண்டாவது வசனத்தில் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்து கொண்டு இருந்தார் இங்கேயும் வேலை செய்யறது அன்னைக்கும் தான் ஏசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொல்லி உள்ளே போய் ப்ரூ எல்லாம் போட்டு டீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் ஏசுகிறிஸ்து வந்துட்டார்னு சொல்லி யார் பண்ணிட்டு இருக்கிறா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு மார்த்தாலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு அன்னைக்கு போன மார்த்தால் மாதிரி இன்னைக்கு இல்லை அன்னைக்கு அந்த அம்மா முறுமுறுப்போடு செய்து கொண்டிருந்தாங்க இன்னைக்கு டோட்டலா டிஃப்ரெண்ட் இன்னைக்கும் மரியாதை ஒன்றும் பெருசா வேலை செய்யல ஒரு நலதம் என்கிற ஒரு இதை எடுத்து அவர் பாதத்தில் இன்னைக்கும் அந்த அம்மா எங்கே தான் இருக்கிறாங்க அவர் பாதத்தில் இருக்கிறாங்க அன்னைக்கு அவங்க அந்த அம்மா எங்க இருந்தாங்க அன்னைக்கும் பாதத்தில் இருந்து இருந்தாங்க அன்னைக்கு கற்றுக்கொண்டாங்க இன்னைக்கு தேவனை ஒரு பெரிய ஒரு ஒர்ஷிப் மாதிரி ஒரு கொண்டு இருக்கிறாங்க ஏசு கிறிஸ்துவே பாதத்தில் இன்னைக்கும் மரியாள் இருக்கிறாங்க ஆனா குடும்பமே டோட்டலா டிஃப்ரெண்ட் எல்லாம் மாறி இருக்கிறாங்க மார்த்தாளுக்கு எந்த முறுமுறுப்பும் இல்லை அங்கே ஐயோ ஆண்டவரே வெட்டியா அந்த அம்மா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் வேலைக்கு ஆளை அனுப்புங்க இங்க நீங்க பன்னெண்டு பேர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் சாப்பாடு ஆக்கணும் அதை செய்யணும் குழம்பு வைக்கணும் டீ போடணும் அமைதியை பொறுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன் தெரியுமா ஏசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போறாரு போகும்போது அங்க என்ன இருக்கலாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் மறுபடியும் ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த வீடே டோட்டலாக அங்கே மாறி இருக்குது அவ்வளோ பெரிய மாற்றம் ஏன்னா கிறிஸ்து மாற்றுகிறவர் நாம சில என்ன செய்வோம்னா மாற்றத்தை விரும்ப மாட்டோம் கண்டுக்காமல் வருவோம் எதுக்கு பிரதர் நல்லா தானே இருக்கு அதை ஏன் போய் தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ணிக்கிட்டு கிறிஸ்து அப்படி அல்ல எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அதை என்ன செய்கிறவர் எப்படி சொன்னால் அங்கே மாற்றம் வருமோ அப்படி சொல்லுகிறவர் அன்றைக்கு மார்த்தாலே அற்புதமாக மாற்றினார் மார்த்தாலே நீ எத்தனையோ விஷயத்தை பற்றி இருக்கிற ஆனால் தேவையானது ஒன்றே இன்றைக்கும் நாம் பார்க்குறோம் எவ்வளவோ விஷயத்துக்கு கலங்குறோம் அந்த கலங்குற விஷயத்தை எழுதி வைங்க இந்த விஷயத்துக்கு நான் கலங்குகிறேனே இதனால் எனக்கு என்ன நஷ்டம்னு எழுதி வைங்க ரைட் அந்த நஷ்டத்தினால எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் என்ன நஷ்டம்னு எழுதுங்க எனக்கும் தேவனுக்கும் உறவில் அந்ததினால எந்த நஷ்டமும் வரப்போவது இல்லைன்னா அது உண்மையான நஷ்டமே இல்லைங்கிற முடிவுக்கு வாங்க என்ன பிறகு என்னென்னமோ சொல்லுறிங்க ஒன்றும் புரியல எந்த ஒரு விஷயத்திற்காக உங்களுக்குள்ளாக கோபம் பிரச்சனை துக்கம் இந்த மாதிரி முறுமுறுப்பு வருகிறதோ அந்த பிரச்சனை என்னன்னு எழுதுங்க முதல்ல அடுத்து ஒரு கேள்வி கேளுங்க இதனால இந்த பிரச்சனையினால எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு குலைக்கப்படுமா குலைக்கப்படாது அதனால அந்த விஷயத்தை பத்தி என்ன செய்யாதீங்க கவலையே படாதீங்க விட்டுருங்க மார்த்தால் தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு வீட்டில் ஒருத்தர் மட்டும் இருந்தாருன்னா எல்லா வேலையும் செய்வார் கூட அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ இருந்துட்டா வேலையே செய்ய முடியாது ஏன்னா அவன் பாதி வேலையை செய்யணும் நான் நான் பாதி வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு நமக்குள்ளே வந்துடும் அப்போயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டோம் ஒரே ஆளாக இருந்தால் எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அன்றைக்கி மறையா மார்த்தாளுக்கு இருந்த பிரச்சனை அதுதான் நான் இங்கே வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறேன் கவலை இல்லையா ஆண்டவரே அப்படின்னு ஏசுகிறத்துவே அவங்க பேசுனாங்க உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவர் சொன்னார் இது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சார் இது ஒன்றுமே இல்லை இன்றைக்கும் வீட்டில் பாருங்கள் நாம் நாம் சில சமயத்தில் பிரச்சனை என்று கருதுகிற காரியங்கள் பிரச்சனையாகவே இருக்காது ஒன்றுக்குமே இல்லாத ஒரு காரியத்தை போட்டு ரொம்ப பெரிய விஷயமாக போராடி சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒன்றை முடிவு செய்து கொண்டோம் இப்போ ஒரு விஷயத்தை குறித்து நாம் பேசுகிறோம் இதனால் எந்த அளவுக்கு எனக்கு ஆவிக்குரிய விதிய லாபம் அப்படிங்கிறத நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம் ஆவிக்குரிய காரத்துக்கு ஒரு லாபமும் கிடையாது தென் இதை லீவ் இட் விட்டு தள்ளுவோம் எந்த பெரிய விஷயமா இருக்கட்டும் என்ன செய்வோம் தூக்கி எரிஞ்சிருவோம் இல்ல இது ஆவிக்குரிய விஷயத்துல பெரிய பிரச்சனை ஆகுன்னா அதற்காக நாம பிரயாசப்படுவது நல்லது சில எததுக்கெல்லாம் பிரச்சனை போகணும்னு விவசாயமே இருக்காது குழம்புல உப்பு இல்லைன்னா பிரச்சனை காலையில எந்திரிக்கலா பிரச்சனை நைட்டு ரொம்ப லேட்டா தூங்க போனா பிரச்சனை சீக்கிரம் தூங்கிட்டா பிரச்சனை இப்படி நிறைய எதுக்கோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்போம் சரியா சமைக்கலன்னா ஒரு பிரச்சனை இதனால நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் ஒருபோதும் என்ன செய்யாது குலைக்கப்படாது உண்மையான பிரச்சனை எங்கே இருக்குன்னா எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதுக்காக கலங்கி தவிப்போம் ஆனால் அந்த வீடு பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு வீடு இப்போ மரியாளுக்கு ஒரு முறுப்பும் முறு மார்த்தாளுக்கு ஒரு முறுமுறுப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரைட் வரக்கூடிய வாரத்தில் மீதியான வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம தியானிச்சது நமக்கு ஏதாவது குழப்பங்கள் வேதாகமத்தில் நிறைய மரியாள் இருக்கிறாங்க ஏழு பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா ஏழா அஞ்சா ஏழு பேரா நான் சொன்னார் சொல்லிட்டீங்களா எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன் கிருஷ்ணனுடைய அம்மா ஒரு மரியாள் அந்த மாதிரி நீங்கள் நிறைய மரியாள் இருக்கிறாங்க அதனால் நாம் மரியாள்னு வந்துவிட்டாலே இந்த மரியாள் நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது பல மரியாள் இருக்கிறாங்க பேதுரு சிலர் இருக்கிறாங்க அந்த மாதிரி நாம் ஏன் ஏசு கிறிஸ்துனே என்ன பண்ணுறாங்க நிறையா இருக்கிறாங்க சரி நமக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பன்னெண்டு முழுவதும் அடுத்து பதிமூணு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அதிகாரம் இந்த பதிமூணு முழுவதும் வாசிங்க அங்கே கத்திரா ஏசு கிறிஸ்துவை குறித்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைங்க ஒரு ஆரோக்கியமான பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும் அது அதுதான் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் சும்மா ஏதோ வேதத்தை வாசித்தோம் இல்லாமல் எழுதி வைங்க அதன் மூலமாக அநேக விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏன் கண்ணீர் விட்டாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதனால் நம்ம இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம் யூகம் பண்ணலாம் அந்த யூகம் வந்து ஓரளவுக்கு வேதாகமத்தோடு என்ன செய்யணும் ஒத்து வந்தால் நல்லது அதனால் அதை நம்மளுடைய லாபத்திற்கு பயன்படுத்தாமல் ஜாக்கிரதையாக வியாக்கியானம் செய்வது நல்லது ஏன்னா இதில் தெளிவாக சொல்லப்படாததுனால நம்ம ஒரு சில விஷயத்தை மறுக்க முடியாது இல்லை இது ஏன்னா இதுக்கு ஒரு விவாதம் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆ அதுக்கு இப்போ அழுதாரு எனக்கு நல்லா தெரியுங்க இல்லை இதுக்கு தான் அழுதாரு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது ஒரு முடிவுக்கு வர முடியாது சில வசனங்கள் தெளிவாய் ஏன் அழுதார்னு சொல்லப்படா நிறைய வசனங்கள் சில வசனங்கள் தெளிவாக சொல்ல முடியாது பாதி அதே மாதிரி இதில் ஏன் அழுதாருங்கிறத தெளிவாய் நம்ம சொல்ல முடியாது ஆனால் நாம் கற்றுக்கொண்டது என்ன கற்றுக்கொண்டோம் கர்த்தர் துயரப்படுகிறவர்களோடு என்ன செய்திருக்கிறார் துயரப்பட்டிருக்கிறார் அவங்களோடு தன்னுடைய துக்கத்தை என்ன செய்து கொண்டார் பகிர்ந்து கொண்டார் அது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி அழுகிறதுல எந்த தவறும் அல்ல சிலர் அந்த இடத்துல சில தங்களுடைய அந்த இதை ஒரு இமேஜ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளே அழுக வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க நம்ம அழுதாக நம்மளை ரொம்ப வந்து மோசமாக நினச்சிருவாங்க இவர் உடஞ்சி போயிட்டாருன்னு நினப்பாங்க அது நிறைய ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்க வீட்டில் யாராவது தெரிஞ்சவங்க அழுதுனால கூட பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க அழுகாமல் இருப்பாங்க அதனால் ஒன்றும் இல்லை மக்கள் நம்மளை என்ன நினச்சிட போகிறாங்க ஏசு கிறிஸ்துவே அழுதுருக்கிறாரு அகில உலகத்தையும் படைத்தவர் கிறிஸ்துவே அழுது அழுக வந்தால் நாம் என்ன செய்யலாம் அழுது விட்டு போகலாமே நம்மளுடைய உணர்ச்சிகளை நாம் ஒன்றும் வெளிக்காட்டக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலையே நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அதுக்காக அழுக வராமல் வம்பா என்ன செய்துருக்கூடாது அழுகக்கூடாது அது வேறு மாதிரி ஆயிரும் நம்ம எங்கள் தெருவிலாம் யாராவது மறித்து போனாங்கன்னா அப்படியே யார் இந்த அழுகிறதுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்க அவங்களுக்கு அங்கே ஒரே சந்தோஷமாக இருக்கும் ஏ இன்றைக்கி ஒரு ஒருத்தர் பாட்டி செத்துருச்சு தாத்தா செத்துட்டாரு பணம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்தில் ஓடி வருவாங்க ஒரு பத்து கிழவியை மைக்கை கட்டி நடுவில் தொங்க விட்ருவாங்க ஏன்னா எப்படி தெரியும் பிரதர் உங்களுக்கு எங்கள் தாத்தா செத்ததுக்கு தான் அங்கே தான் கூட்டிகிட்டு வந்தாள் அழுக விட்றதுக்கு மைக்கை கட்டி நடுவில் தொங்க விட்றணும் சந்தோஷமாக ஓடி வருவாங்க அந்த செகண்டில் அழுக ஆரம்பிப்பாங்க எப்படி அழுக வரும் என்னன்னே தெரியாது அழுக மு அப்போ அப்போ அப்படி டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டுவாங்க பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க டீ எல்லாம் வை ரைட் வாங்க அப்படின்ட்டு போய் என்ன செய்வாங்க அழுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது போலித்தனமான ஒரு காரியம் நிறைய இடங்களில் பிரசங்கத்தில் அழுகிறது ஏன்னா மக்களை எப்படியாவது உடைச்சி அவங்களை எதையாவது ஒரு உணர்ச்சி பூர்வமாக அவங்கள கொண்டு போய் உணர்வு பூர்வமாக இல்லை உணர்ச்சி பூர்வமாக போய் என்ன செய்வது அவங்கள வசனத்தை ஏற்றுக்கொள்ள வச்சு அல்லது தாங்கள் என்ன விரும்புகிறோ அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது சம்பந்தமே இல்லாமல் பிரசங்கத்தில் ஏதாவது ஒரு கதையை சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்க பயங்கரமாக கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த அது உண்மையாக கண்ணீர் வந்துச்சுன்னா பரவாயில்லை அது ஒரு போலித்தனமாக இருந்துடக்கூடாது ஒரு ஆக்டிங்க்காக வந்துடக்கூடாது கிறிஸ்து உண்மையாகவே அவர் ஆவியிலே கலங்கி அப்படின்னு பார்க்குறோம் உண்மையாக வேதனைப்பட்டார் அதனால் நாம் அழுகிறவர்கே அழுதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகக்கூடாது அது ஒரு தான் காண்பிக்கும் கிறிஸ்து எல்லாவற்றையுமே பார்த்துக்கிட்டுருக்கிறார் ரைட் சிப்பிக்கலாமா ரைட் ப்ரேயர் பண்ணுவோம் நல்ல புதிதாகவே தீக்கிறோம் கர்த்தர் தாமே நாங்கள் கற்றுக்கொண்ட வசனத்தை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளும்படியாய் எங்களுக்கு போதிப்பீராக இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை வெளிப்படுத்தும் உமக்கு பிரியமானவைகளை செய்வதற்கு எங்களை நெருக்கி ஏவும் புறப்பட்டு போகிறோம் பாதுகாத்துக்கொள்ளும்